Hi friends, நம்ம இங்க பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C programல string function பத்தி பார்க்க போறோம். String functionல நம்ம இங்க பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Strtok அப்படிங்கற function பத்தி பார்க்க போறோம். இந்த function நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒரு string கொடுத்துட்டோம். அந்த string ல இருந்து நமக்கு ஒரு particular part மட்டும் நமக்கு வேணும் என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு particular character க்கு முன்னாடி இருக்கிற string மட்டும் எனக்கு வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? நம்ம இந்த string function அதாவது Strtok அப்படிங்கற function யூஸ் பண்ணி நம்ம அந்த particular string மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் அந்த program உடைய output உங்களுக்கு காட்டுறேன். இப்ப first பாத்தீங்கன்னா enter the string Tutor Joe's underscore COMPUTER computer education சொல்லி என்ன பண்ற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர்ஸ்கோருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரிங் மட்டும் தான் எனக்கு வேணும். அதனால் பண்ணுறேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்கோர் கொடுத்துறேன். அண்டர்ஸ்கோர் டு என்டர் கொடுத்தா போதும். நம்ம பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமில் போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் நீ உங்களுக்கு வேணும்னா எங்கள் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். Strtok அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறேன், இது ஒரு சி ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறேன். Strtok டாட் சி சென்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த சி ஃபைலாக சேவ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமோட ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணுறேன். அதாவது இன்க்ளூட் stdio.h அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட் புட் டாட் ஹெச்சோட ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணுறேன், அதாவது கோனியோ டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைலை ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்ம நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது மெயின் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த வாய்டு மெயினுங்கிற நான் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிறதுக்காக கேரக்டர் டைப்பில் என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஏன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரிங் வரலும் இருக்கிற நமக்கு அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும், அந்த ஸ்ட்ரிங் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாயிண்டர் டைப்பில் பின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் நான் என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அவுட்புட் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்காக சீன்னு சொல்லி ஒரு பாயிண்டர் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறேன், அது டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLR SCR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன், அதாவது பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் GETS அதாவது கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏ அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன், அதாவது நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரிங் வரல இருக்கிற ஸ்ட்ரிங் நமக்கு வேணுமோ அந்த ஸ்ட்ரிங் நான் என்டர் பண்ணுறதுக்காக என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி இன்னொரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்ட்ரிங்கும் கெட் சிஹெச் அதாவது கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பி அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு நான் பி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த strtok அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறேன் strtok. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்ட்ரிங் எந்த ஃபைல் அதாவது எந்த வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவதாக கொடுக்க போகிற ஸ்ட்ரிங் அதாவது பிங்கிற வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங் வரல தான் நமக்கு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும், அதை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவதாக ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் சி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன், சி ஈக்குவல்டுன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், அதில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்கோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %S அதனால் என்ன பண்ணுறேன், %S யூஸ் பண்ணுறேன். அடுத்து நமக்கு இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும், அதனால் ஸ்லாஷ்னு கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபைனல் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம சி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் என்ன பண்ணுறேன், நான் சி வேரியபிள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் சிஹெச் நம்மளுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக கெட் சிஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செமிகோலன் போட போகிறேன், செமிகோலன் மிஸ் பண்ணுறதுனால செமிகோல் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், ஆல்ட் F9 எரர்ஸ் இல்லை, இப்போ நான் போர்ட்டபிள் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் எரர் தான், பார்த்தீங்கன்னா வார்னிங் தான். அதனால் பண்ணுறேன் ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் F9 என்டர் த ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுறேன், டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் ஸ்கோர் தான் பிரிண்ட் ஆகும், அதனால் அண்டர் ஸ்கோர் கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்டிகுலராக நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து நமக்கு பர்டிகுலர் கேரக்டருக்கு முன்னாடி இருக்கிற வரலும் இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.